அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி பிஜி கெமிஸ்ட்ரி யூனிக் அகாடமி மற்றும் யூனிக் ஐஎஸ் அகாடமி வழங்கும் டிஆர்பி பிஜி கெமிஸ்ட்ரி 2022 எக்ஸ்பெக்டட் நியூ கட் ஆஃப் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லேயும் வேக்கண்ட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த கட் ஆஃப் நாங்கள் போட்டிருக்கோம். ஜென்ரல் மேல் வந்து 108+, ஜென்ரல் ஃபீமேல் 106+, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 103+, ஜென்ரல் பிடபிள்யூடி 100+, பிசி மேல் 97+, பிசி உமன் 93+, பிசி பிஎஸ்டிஎம் 88+, பிசி பிடபிள்யூடி 83+, பிசிஎம் மேல் 95+, பிசிஎம் உமன் 91+, பிசிஎம் பிஎஸ்டிஎம் 86+, பிசிஎம் பிடபிள்யூடி 80+, எம்பிசி மேல் 90+, எம்பிசி உமன் 85+, எம்பிசி பிஎஸ்டிஎம் 83+, எம்பிசி பிடபிள்யூடி 78+, எஸ்சி மேல் 88+, எஸ்சி ஃபீமேல் 83+, எஸ்சி பிஎஸ்டிஎம் 78+, எஸ்சி பிடபிள்யூடி 73+, எஸ்சிஏ மேல் 83+, எஸ்சிஏ ஃபீமேல் 81+, எஸ்சிஏ பிஎஸ்டிஎம் 74+, எஸ்சிஏ பிடபிள்யூடி 70+, எஸ்டி மேல் 78+, எஸ்டி ஃபீமேல் 74+, எஸ்டி பிஎஸ்டிஎம் 69+, எஸ்டி பிடபிள்யூடி 68+. ஸோ இந்த மதிப்பெண் இருக்கிற மாணவர்கள் இந்த டிஆர்பி பிஜி கெமிஸ்ட்ரியில் எதிர்பார்க்கலாம். பட் இந்த மதிப்பே இறுதியானதில்லை. நாங்கள் வந்து டோட்டலாக மாணவர்கள் வந்து எங்கிட்ட படிக்கிற மாணவர்கள் மற்றும் மற்ற மாணவர்கள் சொல்லும் மதிப்பெண் அடிப்படையில் இதை நாங்கள் போட்டிருக்கோம். பட் இதே இறுதியானதில்லை, டிஆர்பி போர்டு வெளியிடுறது தான் இறுதியானது. பட் இந்த மதிப்பெண்ணுக்கு மேலே இருக்க மாணவர்கள் தைரியமாக இருக்கலாம். ஸோ நமக்கு கட் ஆஃப் எப்படி இருக்கும், எவ்வளோ எடுத்திருக்கோம், இவ்வளோ இருந்தால் கிடைக்குமா அப்படின்ற ஒரு தயக்கம் ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த ஒரு இதை கருத்தில் கொண்டு தான் அது போட்டிருக்கோம். பட் 100% வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி போர்டு வெளியிடுற கட் ஆஃப் தான் இறுதியானது. நிறைய பேர் வந்து கணிப்பு தவறுன்னு சொல்லுவீங்க, இல்லை வந்து இது கரெக்டுன்னு சொல்லுவீங்க. பட் இது கரெக்டாக கால் இப்போ விட்டு போஸ்டிங் போடுறப்போ கன்ஃபர்மேஷன் கொடுக்குறப்ப தான் இறுதியானது. பட் ஒரு தோராயமாக நம்ம வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு கணிச்சு தான் போடுறோம். இது வந்து இறுதியானதாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா மாணவர்களும் கம்மி மார்க் எடுத்தால் கூட அதிக மார்க்னு சொல்லுவாங்க, அதிக மார்க் எடுத்தீங்க கம்மியாக சொல்லலாம். ஒரு சிலருக்கு ஒரு பயம் இருக்கும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து ஃபஸ்ட் மார்க் செகண்ட் மார்க்லாம் டிஃப்ரென்ஸ் கூட இருக்குது. சிலர்லாம் வந்து ஃபஸ்ட் மார்க் செகண்ட் மார்க் 5 மார்க்கு, 7 மார்க், 8 மார்க் டிஃப்ரென்ஸ் கூட வந்திருக்கு. சில டைம் 10 மார்க் டிஃப்ரென்ஸ் கூட வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த மார்க் விட அதிக மார்க்குங்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அந்த டிஃப்ரென்ஸ் இப்படி வரும்ன்ற ஒரு கணிப்போடு நம்ம போட்டிருக்கோம். டிஆர்பி பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அந்த தேர்வு எழுதி வெற்றி பெற்று போஸ்டிங் போடுற வரைக்கும் நம்ம வந்து இப்போ காத்துட்டு இல்லாமல் அடுத்தது நம்ம படிச்சுட்ருக்கணும். ஏன்னா இது கிடைச்சதும் ஓகே, கிடைக்கலனா அடுத்து நான் தயார் இருக்கேன் அப்படின்ற மாதிரி யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர், சாதனையாளர், ரேங்க் ஹோல்டர். அதனால் வந்து இது கிடைக்கிறவங்க இதுக்கு கண்டிப்பாக சந்தோஷமாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். கிடைக்கலனாலும் மன உளைச்சலோ வருத்தப்பட்டு இருக்க வேண்டாம். திரும்ப அடுத்து நம்ம வந்து இதோட என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டைம் எல்லாமே எப்படின்னா நிறைய டெப்த்தாக படிச்சிருப்பீங்க, அவன் சிம்பிளாக கொஸ்டின் கேட்டிருப்பான். ஸோ அப்படின்போது இதெல்லாம் நம்ம விட்டுட்டோம், எதெல்லாம் நம்ம வராத நினச்சோமோ அந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம அடுத்த டைம் சிம்பிளாக கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும், நல்லா டெப்த்தாக கேட்டாலும் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு பக்கமும் எப்படி அவங்க அனாலிசிஸ் பண்ணாலும் நம்ம தயாராக இருக்கிற அளவுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும். அந்த மாதிரி படித்தா தான் நம்ம போஸ்டிங் கிடைக்கும் நம்ம நினச்சதை அடைய முடியும். அதனால் வந்து போஸ்டிங் கிடைச்சவங்க அத்தனை பேரும் சந்தோஷம். கிடைக்கலனாலும் ஏன் கிடைக்கல, எதனால் நம்ம கிடைக்கலன்றதை திங்க் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் வெற்றி நம்மளை தேடி வரும். நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.